Hello Internet, welcome back to my channel. In this video, we will talk about Galveston, Ocean Star Museum. Texas ல வந்து நீங்க நார்த் வெஸ்ட் போனீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இந்த மாதிரி ஒவ்வொன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஓனர்ஸ் வந்து இன்டிவிஜுவலா கூட இருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது வந்து கடலுக்குள்ள வந்து என்ன எடுக்கிறது. இதுக்கு பேர் வந்து ஆஃப்ஷோர் ரிக்கிங், ஆஃப்ஷோர் ட்ரில்லிங் அப்படி கூட சொல்வாங்க. இல்ல ஆஃப்ஷோர் ஃபீல்ட் கடலுக்குள்ள இருக்குது. கடலுக்குள்ள வந்து என்ன எடுக்கிறது. இப்போ வந்து நம்ம பார்க்க போறதும் இந்த மாதிரி ஒரு கடலுக்குள்ள என்ன எடுத்த ஒரு ரிக்கை தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அது மியூசியமாக இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரிக்கோட பேர் வந்து ஓஷன் ஸ்டார். இந்த ஓஷன் ஸ்டார் வந்து ஒரு ரிட்டையர்டு ட்ரில்லிங் ரிக்கு. இது வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் 1969லேருந்து 84 வரைக்கும் இது ஆக்டிவாக நிறையா கிட்டத்தட்ட 200 ஆயில் வெல்ல வந்து தோண்டிருக்கு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இதை கொண்டாந்து கால்வெஸ்டன் போர்ட்டில் கொண்டாந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேருந்து க்ரூஸ் கப்பல்லாம் கிளம்புது. அதுதான் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டில் ஒரு சத்தம். ஓஷன் ஸ்டார் வந்து இப்போது வந்து 97லேருந்து இது மியூசியமாக இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாமே ஆயில் ரிக்கு தான். இது வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. ரிக்குன்னு என்ன அர்த்தம்னா வெஹிக்கிள்னு அர்த்தம். அதை வந்து எங்கனாலும் கொண்டு போய் மூவ் பண்ணி வச்சு நம்ம வந்து எண்ணெயை ட்ரில் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரிக்குக்கு என்னென்ன தேவையோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ காட்டுறது வந்து எஸ்கேப் பாடு. இது வந்து எல்லா ரிக்லேயும் இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றிலையும் இந்த எஸ்கேப் பாடு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசலான்னு பார்த்தேன். இதோட பேர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து ஆயில் இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரெஷரை எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது இதெல்லாம் பார்த்து அந்த ஆயில் வெல்ல அடியில் வெல்ல வெல்லோட ப்ரெஷர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆயில் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒர்க் கிளாஸ் ஆரோவி. ஆரோவினா ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள். இது வந்து ரொம்ப அடியில் உள்ள எண்ணெய் கிணறுல உள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை டைட்டன் பண்ணும், ஒரு வால்வ் ப்ரெஷர் ஒர்க் பண்ணல, அது மாதிரி ஏதாவது வால்வ் ஒர்க் பண்ணலன்னா அதெல்லாம் இந்த WROVம்பாங்க, அதை யூஸ் பண்ணி தான் டெப்த்தில் 5000 அடி 6000 அடி உள்ள இதெல்லாம் போய் அதை ரிப்பேர் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்லர்லாம் இருக்குது. ஸோ எந்த சைட்லனாலும் அது மூவ் பண்ணி போகிறதுக்கான இது கப்பல் கிராஸ் பண்ணுது. கார்னிவல்னு போட்டிருக்கு. நாங்களும் அந்த க்ரூஸ் ஷிப்பில் போயிருக்கோம், ரொம்ப முன்னாடி போயிருக்கோம். இது வந்து இதில் வந்து வாட்டர் ஸ்லைட்லாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனதும் இதே மாதிரி ஒரு பெரிய கப்பலில் தான் போயிருக்கோம். கால்வெஸ்டன்லேருந்து மோஸ்ட்லி பஹாமாஸ் தான் போகும். இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோரில் தான் வந்து எனக்கிணறு இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. போய் அந்த எனக்கிணற போய் செக் பண்ணலாம். வாங்க இங்கே வந்து இன்னும் சில பார்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெண்டிங் யூனிட். வந்து இந்த
இது வந்து ஹைப்பர்பேரிக் சேம்பர்ம்பாங்க. அதாவது டீப் டைவிங் போகிறவங்க, ஆயில் ரிக்கு அடியில் போய் டைவிங் பண்ணுறவங்க வந்து டக்குன்னு உடனே வெளியில் வர முடியாது. ஏன்னா வந்து நைட்ரஜன் வந்து பபுள்ஸ் மாதிரி பிளட்டில் சேர்ந்துடும் அவங்க வேகமாக வெளியில் வந்தால். அதனால் அவங்கள பார்த்து ட்ரீட் பண்ணணும், இல்லாட்டி டெத்து தான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மெதுவாக அவங்கள வெளியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த சேம்பரில் வந்து அவங்கள படுக்க வச்சு செவரல் அவர்ஸ் அவங்க பாடியை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி எல்லாம் நார்மலானதுக்கப்புறமே அவங்கள வெளியில் கொண்டு வருவாங்க. நாங்கள் வெறும் 40 அடி ஹவாயில் போயிட்டு வந்தப்பயே வந்து எங்களுக்கு அப்படி ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. அது 40 அடி ஆழத்துக்கு போயிட்டு நாங்கள் டைப் பண்ணி வெளியில் போட்டு வந்தப்பே மெதுவாக 10 நிமிஷமாக மேலியில் பண்ணாங்க. டாப் மோஸ்ட் லெவலில் தான் ஆயில் கிணறு இருக்குது, நாங்கள் வாங்க போய் அதை போய் பார்க்கலாம். ஏ என்ன கிணறு இருக்குது, என்ன கிணறு இருக்குன்னாங்க, பெரிய பில்டப் கொடுத்தாங்க. நானும் இருக்குன்னு வந்து கிணறை பார்த்தா கிணறையே காணோம். இங்க இருக்கு நடுவில் மஞ்சள் கலராக இருக்குல்ல, அதான் ரிக்கு. இதை வந்து உள்ளே போய் மண்ணை நோண்டி எடுக்கும். சுற்றி உள்ளதெல்லாம் அதை ஆப்ரேட் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு. இதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஆயில் இண்டஸ்ட்ரி பற்றியும் தெரியாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் படித்ததில்லை. ஸோ ஆற்ற கண்டனா அலையிற கண்டனா ஏதோ சொல்கிறாங்க, நானும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேலே உள்ள ஹெலிகாப்டர் தான் வந்து லேண்டுக்கு அடிக்கடி போகிறதுக்கு எமர்ஜென்சிக்கெலாம் யூஸ் பண்ணுறது. நம்ம துபாயில் உள்ள மார்க்விக்கு கூட இதைத்தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதான் நம்ம பிரதர் மார்க்விக்கு. ஒன்றும் இல்லை, துபாயிலேருந்து என்னுடைய பிரதர் மார்க்விக் பேசுகிறான். அவனுக்கு துபாயில் 20 பெட்ரோல் கிணறு இருக்கு, டோட்டலாக ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்ட் மா, அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டான். லைக் இட் சைல்ட். ஆயில் வந்து இஜிப்சியன் காலத்துல இருந்தே இது பண்ணியிருக்காங்க. 3000 BC காலத்திலே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் யூஎஸ் ஏரியாவில் வந்து அவங்களும் ஆயில வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 1500s டைம்லையும் அதை வந்து போட்டோட இது பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, போட்டை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம். இப்போ லாஸ்ட் 100 இயர்ஸாக ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த எக்கானமின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே வந்து இது மாதிரி சின்ன சின்ன மினியேச்சரில் ஆயில் ரிக் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க ஆயில் ரிக்கோட மினியேச்சர். இந்த மாதிரி போட்லையும் ஷிப்லையும் வந்து ஆயில் ரிக் வச்சுருப்பாங்க. இது அப்படியே மூவ் பண்ணிகிட்டே ஒவ்வொரு இடமா தோண்டிட்டு போகும். இந்த ஃப்ளோரில் வந்து ஆயில் ரிக் ஒர்க் பண்ண காலத்தில் எப்படி எப்படிலாம் வேலை நடந்திருக்கும்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பொம்மை வச்சுன்னு இருக்காங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ண இடம், அவங்க படுத்து தூங்கின இடம், கேஃபிட்டேரியா, இந்த மாதிரி நிறைய இதை வந்து பிக்சராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இருந்ததை டெமாலிஷ் பண்ணி தான் அந்த மியூசியமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆயில் ரிக்கோட எப்படி வாட்டருக்கு கீழே இருக்குங்கிறதோட மினியேச்சர் காட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகுன்றத வந்து இது சும்மா மினியேச்சரில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங் அளவுக்கு கூட ஆயில் ரிக் வந்து கீழே போயிட்டுருக்கும்.
புல் ட்விங்கிள்ங்கிறது வந்து எம்பையர் ஸ்டேட் பில்டிங் அளவுக்கு இருக்கும். நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ஓஷன் ஸ்டாரோட ஹைட்டு வந்து 423 அடி. இதை விட பெருசெல்லாம் இருக்குது. டெவில் டவர்ன்றது வந்து 6000 அடி அடியில் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஹைட்டான இதெல்லாம் இன்னும் இருக்குது. இந்த ஆயில் ரிக் வந்து ஒரு இடத்துல மட்டும் ட்ரில் பண்ணாது, அது வந்து கடல் கடியில் நிறைய இடத்துல ட்ரில் பண்ணும். ட்ரில் பண்ணி ஆயிலை எடுத்து மேலே வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட மினியேச்சர் தான் இது. ரிக்கு வச்சு ட்ரில் பண்ணி ஆயில் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஆயில் வெல்லாம் உண்டாக்கி அதிலிருந்து ஆயிலை பம்ப் பண்ணி எடுக்கிற பிளாட்ஃபார்ம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது உண்மையிலே ரொம்ப மெகா சைஸாக இருக்கும். இதில் வந்து நிறைய டேங்க்கு இதெல்லாம் இருக்கும். பயங்கரமாக ஏகப்பட்ட வெல்லருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பம்ப் பண்ணி இதில் தான் கொண்டாந்து இங்கேருந்து அப்புறம் ஆன்ஷோருக்கு வந்து பைப்லைன் வழியவோ எப்படியோ கொண்டு போகும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரில் பிட்டு. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி, மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இங்கே சோ பண்ணி வச்சுருக்காங்க. வெல் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகாது, சைட்வேஸ் தான் போகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் தான் ட்ரில் பண்ணி அப்படியே கொண்டு போகிற மாதிரி அந்த டெமோ காமிச்சிருக்காங்க. இதுலேருந்து தான் ஆயில் ஸ்லட்ஜை எடுத்து கொண்டு வருவாங்க. ஏன்னா ஆயில் வந்து பியூர் ஃபார்மேட்டில் இருக்காது, ஸ்லட்ஜாக தான் இருக்கும். அதைத்தான் வந்து உறிஞ்சி மேலே பிளாட்ஃபார்முக்கு எடுத்து கொண்டு வருவாங்க. ஸோ ஆயில் வெல் இப்போ மோஸ்ட்லி சைடில் தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து குயிக்காக ஒரு டெமோ மாதிரி அங்கே வீடியோ ஆக்சுவலாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி ட்ரில் பண்ணுவாங்க, ட்ரில் பிட் எப்படி போகுதுன்றதெல்லாம். இதை பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி மனுஷங்க போய் உள்ள ஆயில் ரிக்கில் எதுவும் ரிப்பேர் இருந்தால் சரி பண்ணுறதுக்கு போகிறாங்கங்கிறத காட்டுறாங்க. இப்போலாம் வந்து மனுஷங்க போகிறதில் ஆர்ஓவியே போய் மோஸ்ட்லி பண்ணிடுது. டிரைவர்ஸும் கொஞ்சம் இருக்காங்க, ஆனால் அவங்க சேலரி வந்து இப்போயும் ரொம்ப ஹையில் இருக்குது. ஒரு மாதத்துக்கு வந்து $35,000 $45,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ உள்ள மாடர்ன் டைவிங் இது. ஸோ உள்ள இருந்துகிட்டே கையெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டாக இருக்கும். அதை வச்சு அவங்க உள்ள கண்ட்ரோலை ஆப்ரேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து இது ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முந்தி வந்து மேனுவலாக பண்ணதெல்லாம் இப்போ மெக்கானைஸ்ட் ப்ளஸ் ப்ரொப்பல்லர் இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால இன்னும் ஈஸியாக அங்கே மூவ் பண்ணலாம். முந்திலாம் வந்து நடந்தோ இல்லை ஸ்விம் பண்ணி தான் போயிருப்பாங்க, இப்போ எல்லாம் ப்ரொப்பல்லாக இருக்குது. டெக்ஸஸில் மட்டும் கிட்டத்தட்ட 300,000 ஆக்டிவ் ஆயில் அண்ட் கேஸ் வெல்ஸ் இருக்குது. இது வந்து ஆன்ஷோர்லேயும் இருக்குது, ஆஃப்ஷோர்லேயும் இருக்குது, எல்லா டைப் ஆஃப் ஆயில் வெல்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட இதனால் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இந்த இங்கே. இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு இண்டஸ்ட்ரி இந்த ப்ரொவைடிங் எக்கானமி ஃபார் டெக்ஸஸ். கிட்டத்தட்ட $10 பில்லியன் ரெவென்யூ டெக்ஸஸ்க்கு ஆயில் மூலமாக மட்டுமே வருது. இந்த ஆயில் ரிக்கு எபிசோட் மூலமாக நாங்கள் வந்து நிறைய தகவல்கள், ஆயில் எப்படி எடுக்கிறாங்கிற நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமாக நீங்களும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆயில் எடுக்கிறத பற்றி. இது மாதிரி வித்தியாசமான இடங்களை பார்க்கணும்னா தீபா புகழ் டிராவலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை.